வணக்கம் நேர்களே, சற்று முன்னர் ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அதாவது, அதிமுகவில் ஒற்றை தலைமை எழுந்தது முதல் பல்வேறு பிரச்சனைகளும் தொடர்ந்து எழுந்து வருகின்றன. அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலராகி இருக்கின்றார். இதனையடுத்து பன்னீரையும் பன்னீர் ஆதரவாளர்களையும் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கியிருக்கின்றார். இந்த நிலையில் தான் எடப்பாடிக்கு குடைச்சல் கொடுக்கும் வகையில் ஒரு திட்டத்தோடு களத்தில் இறங்கி இருக்கின்றார் சசிகலா. அதாவது, எடப்பாடி பன்னீர் மோதல் விவகாரத்தில் சசிகலா எடப்பாடி பழனிசாமி கடுமையாக தாக்கி வருகின்றார். மேலும் ஓ பன்னீர்செல்வத்தை அவர் தீவிரமாக விமர்சிப்பதும் கிடையாது. அத்துடன் அதிமுக எம்பியான ஓ பி ரவீந்திரநாத்தை எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கியதற்கும் கண்டனம் தெரிவித்திருந்தார் சசிகலா. இதன் மூலம் அவர் ஓ பி எஸ் க்கு ஆதரவு அளிக்கும் முடிவுடனே இருப்பது தெரிகின்றது. மேலும் இன்று விசாரணைக்கு வர இருக்கும் எடப்பாடிக்கு எதிரான பன்னீரின் மேல்முறையீட்டு வழக்கில் சசிகலா பன்னீருக்கு ஆதரவாக நிற்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற முறையில் சசிகலாவும் எடப்பாடி பழனிசாமியை எதிர்ப்பதற்காக ஓபிஎஸ்க்கு கை கொடுக்க தயாராகி வருகின்றாராம். இதன் மூலம் சசிகலா, டிடிவி, தினகரன், ஓபிஎஸ் ஆகிய மூன்று பெரும் புள்ளிகளும் ஓரணியில் திரளும் சூழலும் உருவாகி இருக்கின்றது. இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான சிக்கல் ஏற்படும் என்றே கணிக்கின்றார்கள் அரசியல் வட்டாரங்கள். நேயர்களே, குறித்த சம்பவம் தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனை கமெண்ட் பாக்ஸில் கூறுங்கள். நன்றி.